2011 ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது. நடந்தது என்னன்னா, ஒரு பையன் இருக்கான், அவருடைய பேர் வந்து ஸ்காட் யங். அவர் MIT-ஓட 4 வருஷத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸ ஒரே வருஷத்திலேயே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. நிறைய பேருக்கு தோணுச்சு, வாவ் இவர் ரொம்பவே இன்டெலிஜென்ட்னு. பிறகு தெரிய வந்துச்சு, இந்த எல்லா விஷயத்தையும் அவர் ஃப்ரீ யூடியூப் வீடியோஸ் அண்ட் MIT-ஓட ஃப்ரீ கோர்ஸோட வெப்சைட் இருக்கு, அதுல வீடியோஸ் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் இவரை இன்னும் பாராட்டினாங்க. ஆனா அதுக்கப்புறம் மக்களுக்கு இதுவும் தெரிய வந்துச்சு, இவர் 30 நாட்களுக்குள்ளவே ஒரு பேசிக் பெயிண்டிங்ல இருந்து ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் பெயிண்டிங் பண்ண கத்துக்கிட்டாரு. அண்ட் இது கூடவே அவர் முற்றிலும் ஒரு புது லாங்குவேஜும் கத்துக்கிட்டாரு, அது என்னன்னா ஸ்பானிஷ். இதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே அவர் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க எப்படி இதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிறீங்கன்னு. அவர் பிளாக் எழுத ஆரம்பிச்சாரு அண்ட் ஃபைனலி ஒரு புக் எழுதினாரு, அதோடைய பேர் வந்து அல்ட்ரா லேர்னிங். இதுல 9 principles நமக்கு கொடுத்திருக்காரு, எப்படி நம்ம எந்த ஒரு புது விஷயத்தையோ கத்துக்கிறதுன்னு. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ இந்த 9 principles பத்தி தான். சோ ஒன்னு ஒன்னா இந்த எல்லா 9 principles நம்ம இந்த வீடியோல கத்துக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, எல்லாத்துக்கும் முதல்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் வருது, மெட்டா லேர்னிங். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கோ அதை 4 parts நம்ம பிரேக் பண்ணலாம். நோன் நோன், For example, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எழுத வரும்னு. For example, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு டைப் பண்ண வரும்னு. And so on. Known unknown, இது என்ன விஷயம்னா, இது உங்களுக்கு தெரியும், இது உங்களுக்கு தெரியாதுன்னு. For example, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ராக்கெட் உருவாக்க தெரியாது. And உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பிளேன் ஓட்ட தெரியாது. And so on. And அதுக்கப்புறம் உங்ககிட்ட சில செக்மெண்ட்ஸோடைய நாலேஜ் இருக்கு. வெளில இது அன்னோன் நோன்ல வரும். இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய வாட்டி பண்ணியிருப்பீங்க. இத
ஃபார் எக்ஸாம்பிள் த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக் இருக்கு. நீங்க முதல் வாட்டி இன்வெஸ்டிங் கத்துக்கணும்னு விரும்புறீங்க, அப்ப நீங்க முதல்ல இதோட டாபிக்ஸ் இருக்குல்ல அதை படிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த டாபிக்ஸ் பத்தி சின்ன சின்ன யூடியூப் வீடியோஸ் பார்க்கணும். வெறும் ஒரு ஐடியா உங்களுக்கு கிட்ட இருக்கணும், இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு ஒரு ஸ்பெசிபிக் க்வெஸ்சன் வச்சிருக்கணும். ஓகே, இப்ப நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க ஸ்டாக்கோட பிரைஸ் ஏன் அதிகரிக்குதுன்னு. அப்படி உங்களுக்கு ஸ்டாக்கோட பிரைஸ் ஏன் அதிகமாகுது அப்படின்றது தெரிஞ்சுச்சுன்னா அப்ப உங்களால காசு சம்பாதிக்க முடியும். சோ இது ஒரு க்வெஸ்சனா இருக்கலாம். இதே போல பாத்தீங்கன்னா இன்னும் பல க்வெஸ்சன்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்க எழுதிக்கணும். சோ இந்த மாதிரி நீங்க 8-10 க்வெஸ்சன்ஸ் எழுதிட்டீங்கன்னா அப்ப உங்களுடைய மெட்டா லேர்னிங் ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அண்ட் இதுக்கப்புறம் வரும் ஸ்டேஜ் நம்பர் 2, தட் இஸ் ஃபோக்கஸ். ஒரு பெண் இருந்தாங்க, அவங்களோட பேர் வந்து மேரி சோமர்வில். இவங்க 18th செஞ்சுரிய சேர்ந்தவங்க. அந்த சமயத்துல இவங்களுக்கு மேக்ஸ் படிக்கணும்ன்றதுல ரொம்பவே ஆர்வம் இருந்துச்சு. ஆனா என்னாச்சுன்னா அந்த காலத்துல பெண்களை மேக்ஸ் படிக்க விட மாட்டாங்க. அவங்க கிட்ட சொன்னாங்க வீட்டு வேலை எல்லாம் கத்துக்கோ, பெண்களுக்கு ஏத்த மாதிரி விஷயங்களை பாருன்னு. ஒரு வாட்டி என்னாச்சுன்னா அவங்க மேக்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களோட ஒரு ஆன்டி வந்தாங்க. அண்ட் அவங்க பார்த்து சொல்றாங்க அவங்களோட அம்மா கிட்ட, அட என்ன இது, இவ ஆண்கள் மாதிரி மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கா, இவளுக்கு தெக்கவே வராது, முதல்ல இவளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடு. சோ அவங்க மதர் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள மேக்ஸிமம் டைம் மேக்ஸ் படிக்காம தடுத்தாங்க. நைட் டைம்ல லெட்ஸ் சே அவங்களுக்கு மேக்ஸ் படிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. சோ அவங்க சொன்னாங்க எனக்கு ஒரு கேண்டில் கொடுனு. அதுக்கு அவங்க மதர் சொன்னாங்க இல்ல இல்ல கேண்டில் எல்லாம் கிடைக்காது, ஏன்னா அந்த சமயத்துல லைட்டோ இல்ல அண்ட் கேண்டலோட விலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். சோ அவங்களுக்கு கேண்டில்ஸ் எல்லாம் கொடுக்கப்படல. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா இவங்க ஒரு க்வெஸ்சன் படிச்சுட்டு கேண்டில் அமைஞ்ச பிறகு அவங்களுடைய மனசுல இந்த முழு க்வெஸ்சனையும் சால்வ் பண்ணுவாங்களா, அண்ட் இந்த மாதிரி அவங்க எக்ஸாக்ட்லி என்ன பண்ணணுமோ அந்த பர்டிகுலர் விஷயத்து மீது ஃபோக்கஸ் பண்ணாங்க. கல்யாணம் ஆன பிறகு இவங்களுக்கு பேபி வந்துருச்சு, அதுக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ற சமயத்துல அந்த க்வெஸ்சன்ஸ் பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்களா. இன் ஷார்ட் இவங்க எல்லா விஷயத்துக்கும் நோ சொல்லிட்டு வெறும் சில விஷயத்துக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. சோ இதனால தான் இவங்க உலகத்தோடைய முதல் பெண்மணியா ஆனாங்க. பாத்தீங்கன்னா ராயல் அஸ்ட்ரோனாமிக்கல் சொசைட்டில எலெக்ட் பண்ணப்பட்டாங்க. சோ நமக்கு இது புரிஞ்சதுக்கு அப்புறம் மெட்டா லேர்னிங்க பிறகு நம்ம சில விஷயத்து மீது ஃபோக்கஸ் பண்ணணும்னு. இதுக்கு பிறகு வருது தேர்ட் ஸ்டேஜ், தட் இஸ் டைரக்ட்னஸ். வட்சல் ஜெய்ஸ்வால் இந்தியால இருந்து கனடாக்கு ஷிஃப்ட் ஆனாரு. வெறும் இதை யோசிச்சுக்கிட்டு அவர் ஒரு ரொம்ப நல்ல ஆர்கிடெக்ட் ஆகுவார்னு. ஆனா ஆர்கிடெக்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு அவர் அங்க நிறைய இடத்துக்கு ஜாபுக்கு அப்ளை பண்ணாரு. அண்ட் அவருக்கு ஒரு ஜாப் கூட கிடைக்கல. பிறகு அவர் ஒரு ரொம்பவே இன்டெலிஜென்டான ஸ்டெப் எடுத்தாரு. அந்த ஸ்டெப் என்னன்னா அவர் ஒரு பிரிண்டிங் ஷாப்ல ஜாப்க்கு சேர்ந்தாரு. இப்ப நீங்க கேக்கலாம் பிரிண்டிங் ஷாப்லயா, எஸ். ஆனா அந்த பிரிண்டிங் ஷாப் வந்து ஏதோ ஒரு சாதாரணமான பிரிண்டிங் ஷாப் இல்ல, அந்த பிரிண்டிங் ஷாப்ல பெரிய பெரிய ஆர்கிடெக்ட்லாம் இருக்காங்களே, அவங்க அவங்களுடைய ஆர்கிடெக்ட் பிளான் பிரிண்ட் பண்ண கொடுப்பாங்க. அண்ட் வர்ட்ஸல் இதுங்களை பார்த்துட்டு அண்ட் பொறுமையா ஸ்டடி பண்ணி
அதை பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப என்னாச்சுன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமா மிச்ச மாஸ்டர் ஆர்கிடெக்ட் டிசைன்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சாரு. அண்ட் அவர் அவருக்கான ஒரு போர்ட்போலியோவ உருவாக்குனாரு, வித்தியாசமா புது பிளான்ஸ் உருவாக்குனாரு. அண்ட் அவர் நிறைய ஃபார்ம்ஸ் கிட்ட கொடுத்தாரு இத. அண்ட் ஃபைனலி அவர் மூணு ஜாப்க்கு அப்ளை பண்ணாரு. அண்ட் மூணு ஜாப்லயும் பாத்தீங்கன்னா அவர் செலக்ட் ஆனாரு. சோ இந்த பாயிண்ட்க்கு அர்த்தம் வந்து டைரக்ட்னஸ். அதாவது இப்ப நான் புக்ஸ் படிச்சுட்டே இருக்கிறேன், ஆனா ஆக்சுவலி நான் எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணலன்னா அப்ப நான் ரியல் வேர்ல்ட் கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்துருவேன். சோ நீங்க புக்ஸ் படிக்கிறது கூடவே அதையே ரியல் வேர்ல்ட்ல அப்ளையும் பண்ணணும். நீங்க உங்களையே இந்த மாதிரி இடத்துல போய் பிளேஸ் பண்ணிக்கணும், எந்த இடத்துல எல்லாம் ஆக்சுவலா அந்த நாலேஜ் வந்து யூஸ் ஆகுதோ, தென் அப்பதான் உங்களோட நாலேஜ் இருக்குல்ல அது எக்ஸ்பெரன்சியல் கர்வ் இருக்கும். இதுக்கப்புறம் ஃபோர்த் பிரின்சிபல் வருது, ட்ரில். பெஞ்சமின் பிராங்க்லின் இருந்தார்ல, அவர் ஒரு ரைட்டர் ஆகணும்னு விரும்பினாரு. ஆனா அவருடைய ரைட்டிங் இருக்குல்ல அது ரொம்பவே மோசமா இருந்துச்சு. யார்கிட்ட எல்லாம் அவர் எஸ்எஸ் எழுதி கொடுக்கிறாரோ அவங்க யாராலையும் பாத்தீங்கன்னா அதை படிக்கவே முடியல, ரொம்பவே போர் ஆயிடுவாங்க. அந்த சமயத்துல அவர் ரொம்பவே ஒரு ஃபேமஸான மேக்ஸிம் படிச்சுட்டு இருந்தாரு, அதோடைய பேர் வந்து தி ஸ்பெக்டேட்டர். அந்த ஸ்பெக்டேட்டர்ல அவர் நோட்டீஸ் பண்ணாரு, அங்க இருக்கிற ஆத்தர்ஸ் இருக்காங்களே அவங்க ஸ்டோரிஸ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வேல வந்து எழுதுறாங்க, ஆனா இவரால அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எழுத முடியல. சோ அவர் என்ன பண்ணுவாருன்னா ஸ்டோரிஸ படிப்பாரு, ஸ்பெக்டேட்டர் மேக்ஸிம் வந்து மூடிடுவாரு. அண்ட் பிறகு அதே ஸ்டோரியை அவருடைய வேர்ட்ல எழுத முயற்சி பண்ணுவாரு, அதே இன்ட்ரெஸ்டிங் வேலை. அதுக்கப்புறம் எதுனா அவருடைய ஸ்டோரி இருக்கு அத அந்த ஆத்தருடைய ரைட்டிங் ஸ்டைல எழுதினாரு. இந்த மாதிரி செஞ்சதுனால அவருக்கு எந்த ஒரு விஷயத்துல குறைவு இருந்துச்சோ அதை அவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் ஃபைனல பிறகு அவர் அவருடைய ஒரு ஸ்டோரி எழுதினாரு. அவங்க தம்பியோட ஒரு பப்ளிஷிங் கம்பெனி இருந்துச்சு, இவர் ரொம்பவே பயந்துட்டு இருந்தாரு, அப்படி நான் திரும்பவும் என் தம்பி கிட்ட போனா அவன் திரும்பவும் கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவான். சோ அவர் ஒரு ஸ்டோரி எழுதினாரு. அண்ட் அதுல ஒரு பொய்யான ஒரு ஆத்தருடைய பேர் போட்டுட்டாரு. அண்ட் பிறகு அந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல அதை வந்து அவர் தம்பியோட பப்ளிஷிங் கம்பெனி கிட்ட கொடுத்துட்டாரு. அண்ட் இந்த வாட்டி இந்த பப்ளிஷிங் கம்பெனில இந்த ஸ்கிரிப்ட் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. சோ பாயிண்ட் என்னன்னா நம்ம ட்ரில் பண்ணணும். ட்ரில்லுக்கு அர்த்தம் வந்து முதல்ல நமக்கு எக்ஸாக்ட்லி தெரியணும் நமக்கு வந்து எந்தெந்த விஷயம் வராதுன்னு, பிறகு எக்ஸாக்ட்லி அதே விஷயத்து மீது நம்ம திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம எந்த விஷயத்துல சிறந்ததா இருக்கிறோமோ அதே விஷயத்த திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணுவோம். பட் ஆனா நம்மளோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல எங்களா ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதோ அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். பட் இந்த விஷயம் நம்ம பண்ணக்கூடாது. அல்ட்ரா லேர்னிங்ல ஃபிஃப்த் பாயிண்ட் வருது, ரிட்ரீவல். நார்மல் எக்ஸாம்ஸ்ல என்ன ஆகுனா நம்ம முழு வருஷம் படிப்போம் அண்ட் ஒரு வாட்டி நம்மள டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா அல்ட்ரா லேர்னிங் பண்ணோம்னா அப்ப நம்ம கொஞ்சமா படிச்சுட்டு கொஞ்சமா கத்துக்கிட்டு நம்மளையே ரியல் வேர்ல்ட்ல டெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் இந்த ப்ராசஸ் எவ்வளவு சின்னதா இருக்கோ அவ்வளவு சீக்கிரமா நம்மளோட லேர்னிங் ஏற்படும். அண்ட் இந்த ஸ்டெப் இருக்குல்ல இது வந்து அடுத்த ஸ்டெப் கூட ஒர்க் ஆகும், தட் இஸ் பை ஃபீட்பேக். ஒரு வாட்டி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி நடந்தது. என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன், வா நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து போனு. அவர் சொன்னாரு, இல்ல இல்லப்பா நான் பிளட் டெஸ்ட் எடுக்க மாட்டேன். சோ நான் கேட்டேன், ஏன் அப்படி? நான் பிளட் டெஸ்ட் எடுத்து எதுனா வந்துச்சுன்னா அப்ப கண்டிப்பா டென்ஷன் ஆயிடுவேன். சோ பிளட் டெஸ்ட் ஏன் பண்ணணும்? சோ எதுக்கு தேவையில்லாம பண்ணணும் இதை? அண்ட் இந்த விஷயத்த கேட்டு எனக்கு சிரிப்பா வந்துச்சு. பட் மேக்ஸிமம் ஆட்களுடைய ஆட்டிடியூட் இருக்குல்ல அது இந்த மாதிரி தான் இருக்கு. மிச்ச எல்லா விஷயத்திலயும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபீட்பேக் எடுக்க விரும்ப மாட்டாங்க. இங்க பாருங்களேன், இது எப்படி இருக்குன்னா ஒரு குருவி வந்து ஒரு மரத்துல உட்காந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு வேட்டக்கார வந்து அதை இப்ப கொல்ல போறான். அப்ப அந்த குருவி நினைக்குது, அப்படி நான் கண்ண முடிக்கிட்டேனா அப்ப ஒருவேளை அந்த வேட்டக்காரனுக்கும் நான் தெரிய மாட்டேன். பட் இந்த மாதிரி இல்ல, உங்களுடைய ஃபீட்பேக் இருக்குல்ல அதை நீங்க அதிகமா எடுக்கணும். இதனால உங்களுக்கு தொடர்ந்து நீங்க என்ன தவறு செய்றீங்கன்றது தெரிய வரும். இங்க பாருங்களேன், பாசிட்டிவ் ஃபீட்பேக்னால நம்ம இம்ப்ரூவ் ஆக மாட்டோம், நம்ம இம்ப்ரூவ் ஆகிறது நெகட்டிவ் ஃபீட்பேக் மூலமா. சோ இதனால நீங்க என்ன தவறு செய்றீங்கன்றது எவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு தெரிய வருதோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க அதை சரி பண்ணிடுவீங்க. அல்ட்ரா லேர்னிங்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஏழாவது ஸ்டெப் வருது, ரிட்டென்ஷன். நைகல் ரிச்சர்ட், இவர் வேர்ல்ட் ஸ்கிராபிள் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாரு. மக்கள் சொல்றாங்க இதுல என்ன பிரமாதம், இவர் முன்னாடியே மூணு வாட்டி ஜெயிச்சிருக்காருல இதுல என்ன? ஆனா இந்த வாட்டி அவர் பிரெஞ்சு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாரு. சோ ஒரு இங்கிலீஷ் பேசுற நபர் பிரெஞ்சுல ஸ்கிராபிள்ல எப்படி வின் பண்ண முடியும்? அண்ட் அவருடைய இந்த கத்துக்கிற விதம் இருக்குல்ல இது அவர் எப்பவுமே யார்கிட்டயும் ஷேர் பண்ணவே மாட்டாரு. ஆனா இது கூட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன நடந்துச்சுன்னா இந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண பிறகு அவர் 200 மைல் சைக்கிள் ஓட்டிட்டு போனாரு. அண்ட் அங்க இருக்கிற சைக்கிளோட சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாரு. அண்ட் பிறகு அவருடைய ஃப்ரெண்ட் சொன்னப்போ, இங்க பாரு நீ ஆல்ரெடி ரெண்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்ட, வா பார்ட்டி பண்ணலான்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, இல்ல இல்ல. அவர் திரும்பவும் 200 மைல் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு திரும்ப அவரோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. சோ ஆத்தர் வந்து இத பத்தி டிக் பண்ணப்போ, இவரோட நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சப்போ, இவர் எப்படி இது மாதிரி செய்யறாருன்னு, அப்போ இந்த எல்லா விஷயமும் பாயில் ஆயிடுச்சு ரிட்டென்ஷன்ல. அதாவது இந்த ஹியூமன் இருக்காங்களே இவங்க ரெண்டு இல்ல மூணு விஷயத்துல கை தேர்ந்தவங்களா ஆக முடியும். அண்ட் அதுக்கு அந்த பர்டிகுலர் விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க சின்ன வயசுல 7th 8th கிளாஸ்ல வந்து ஏதோ ஒரு சிலபஸ் படிச்சீங்க, ஆனா இப்ப அது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்காது. ஏன்னா நீங்க திரும்பவும் அதை பிராக்டிஸ் பண்ணல. இதே போலயே அப்படி நீங்க மசில் பில்ட் பண்றீங்க, அப்படி நீங்க கொஞ்சம் டைம் ஒரு 2-3 மாசத்துக்கு வெயிட்ட தூக்கறத விட்டுட்டீங்கன்னா அப்ப உங்களுடைய மசில் இருக்குல்ல அது டீகே பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் தேவை. ரெண்டு இல்ல மூணு வேரியபிள்ஸ் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப்ல, அப்ப நீங்க அதை ரீடைன் பண்ணணும், திரும்ப திரும்ப அந்த விஷயத்த பிராக்டிஸ் பண்ணணும்.
அண்ட் மெமரியோட கேஸ்ல ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கர்வ் வருது. அது என்னன்னா எட்விங்கர்ஸ் ஃபர்கெட்டிங் கர்வ். சோ எத்தனை வாட்டி எப்ப ரெபிடேஷன் பண்ணனும் அதுக்கு நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரித்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அல்ட்ரா லேர்னிங்ல எட்டாவது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து இன்ட்யூஷன். ரிச்சர்ட் ஃபைமன் நம்மளுடைய ஃபேவரட் ஃபிசிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இருக்கார்ல, இவருடைய ஃபேவரட் ஃபிசிஸ்ட் அவர். இவர் எவ்வளவு இன்டெலிஜென்ட்னா என்னாச்சுன்னா ஒரு வாட்டி இவர் மேக்ஸ்க்கான ஒரு எக்ஸாம் கொடுத்தாரு. அந்த எக்ஸாம் உடைய மீடியம் ஸ்கோர் இருக்குதுல அது வந்து பாத்தீங்கன்னா ஜீரோவா. அதாவது மேக்ஸிமம் அந்த எக்ஸாம்ல மக்களுடைய ஸ்கோர்ஸ் வந்து மைனஸ்ல வருமா. ஆனா இவர் என்ன செஞ்சாரு, இவர் எக்ஸாம் எடுத்து போனாரு, பாதி நேரத்திலேயே வெளியே வந்துட்டாரு அண்ட் ரேங்க் ஒன் ஸ்கோர் பண்ணாரு. அண்ட் மிச்ச ரேங்கர்ஸ் இருந்தாங்களே செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த், இவங்களுடைய எல்லா ஸ்கோர்ஸையும் ஒன்னா சேர்த்த பிறகும் அது 5-1 ஸ்கோர் வரைக்கும் வந்து சேரல. அண்ட் இது எப்படி ஆச்சு, இது ஏற்பட்டது இன்ட்யூஷனின் காரணத்தினால. நீங்களே நிறைய வாட்டி சில விஷயங்களை பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு இன்டர்வியூலயே தெரிஞ்சிடும் இது இது கிடையாது இது தானே. அண்ட் இதுக்கான ரீசன் இருக்குல்ல அது பாத்தீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. சோ இந்த விஷயம் இருக்குல்ல இது எப்படி ஏற்படுது, இதுக்காகவே ஒரு முழு புக்கு எழுதப்பட்டிருக்கு, திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. சோ இந்த இன்ட்யூஷன் இருக்குல்ல இது எந்த ஒரு விஷயத்துக்கும் பில்ட் எப்ப ஆகுதுன்னா எப்போ அதோட ஃபீட்பேக் சைக்கிள் ரொம்ப சின்னதா இருக்கும். அதாவது நீங்க வந்து ஒரு வேலை செய்யறீங்க அண்ட் ரொம்ப சீக்கிரமா ஃபீட்பேக் எடுத்துறீங்க, நான் சரியா செய்யறனா இல்லையான்னு, அப்போ உங்களுடைய இன்ட்யூஷன் அந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி நீங்க ஃபீட்பேக் எடுக்கலனா இக்னோர் பண்றீங்கன்னா அட எனக்கு தெரியல எனக்கு பயமா இருக்கு நான் பாஸ் ஆவனா ஃபெயில் ஆவனா, தென் இந்த பர்டிகுலர் கேஸ்ல உங்களோட இன்ட்யூஷன் வந்து டெவலப் ஆகாது. அண்ட் யாரெல்லாம் வேர்ல்டு கிளாஸ் அச்சீவ்மெண்ட் எந்த ஒரு ஃபீல்ட்லயும் அச்சீவ் பண்ணணும்னு விரும்புறாங்களோ அவங்களால இன்ட்யூஷன் இல்லாம கண்டிப்பா பண்ண முடியாது. சோ இன்ட்யூஷன் வருது ஃபீட்பேக் மூலமா. அல்ட்ரா லேர்னிங்ல லாஸ்ட் அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வருது எக்ஸ்பெரிமெண்டேஷன். சோ இதுக்காக நான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கொடுக்கறேன். 102 ஓட ஸ்கொயர் என்ன 10404, 52 ஓட ஸ்கொயர் என்ன 2704. இப்போ நீங்க சொல்லலாம் நான் வந்து ஸ்கிரிப்டுக்காக இந்த விஷயத்தை லேர்ன் பண்ணானே, பட் ஆனா அப்படி இல்ல, இத வந்து வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் னு சொல்வாங்க. சோ நாங்க முதல் வாட்டி வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் வந்து கத்துக்கறப்போ அப்ப என்னாச்சுடா, நாங்க வந்து வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ண ட்ரை பண்ணப்போ அதுல ரொம்பவே அதிகமான டைம் ஆச்சு as compared to நார்மலான கால்குலேஷனுக்கு. அப்ப எங்களுக்கு தோணுது என்னன்னா, அட ஏன்டா தேவலாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நார்மலான மேத்தமேட்டிக்ஸ்ல கால்குலேட் பண்ணிரலாம்னு யோசிச்சோம். பட் ஆனா எங்களுக்கு இதுவும் தெரியும், அப்படி நாங்க இந்த முறையை வந்து கத்துக்கிட்டோம்னா அப்ப இன் ஃபியூச்சர்ல எங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்பவே கம்மியா தான் ஆகும். இன் ஷார்ட், என்கிட்ட எவ்வளவு டூல்ஸ் இருந்துச்சோ எவ்வளவு அஸ்திரங்கள் இருந்ததோ அதுல இன்னொரு அஸ்திரம் ஆட் ஆயிடுச்சு நான் இந்த வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சதுனால. அண்ட் இது எப்ப வரும், இது வரும் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுனால. எப்ப நீங்க மத்தவங்களுடைய ஸ்கில்ஸ கத்துக்கிறப்போ, என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு சாஹில், அவர் ரீசெண்டா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு, என்னுடைய ஸ்டோரி டெல்லிங் இருக்குல்ல அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, பட் ஆனா என்னுடைய க்வெஸ்சன் என்னன்னா அப்படி நான் மத்தவங்களுடைய ஸ்டோரி டெல்லிங்க கத்துக்கிட்டேன்னா எனக்கு தோணுது இதனால என்னோட ஸ்டோரி டெல்லிங் இருக்குல்ல அதை நான் மறந்துடுவேன். அண்ட் இந்த மாதிரி தோணுறது பொதுவாக காமன் தான், ஏன்னா நம்மளோட ஸ்கில் இருக்குல்ல இதுல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சோ அந்த தருணத்துல நான் இதே ஃபீல்ட்ல மத்தவங்களோட ஸ்கில்ல கத்துக்கிட்டா அப்ப இதனால என்னோட ஸ்கில் வந்து கம்மியிடுமா, பட் ஆனா இந்த மாதிரி ஆகாது. ஏன்னா ஒரு நபர் யாருக்கு வந்து க்ரோத் மைண்ட் செட் இருக்கோ அவர் எப்பவுமே அவரோட ஸ்கில் கூடவே அவர் மத்தவங்களையும் பாப்பாரு, இவரோட ஸ்கில் எப்படி இருக்கு, மூணாவது ஆளோட ஸ்கில் எப்படி இருக்குன்னு. நீங்க யாருனால ஸ்டடி பண்ணுங்க, அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் போசிங்காக அவரோட பாடி பில்டிங்க்கு ஒரு பெல்லி டான்சர் கிட்ட போனாரு, அவங்க கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுங்கன்னு கேக்குறாரு. பாத்தீங்கன்னா பாடி பில்டர் அண்ட் பெல்லி டான்சருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சோ உங்களுக்கு எப்பனா இம்ப்ரூவ் ஆகணும்னா யூ ஹேவ் டு சீ வாட் அதர் பீப்பிள்ஸ் ஆர் டூயிங். சோ உங்களுக்கு அவங்களோட முறை தெரிஞ்சதா அப்போ அவங்க உங்க கிட்ட இருந்து கத்துப்பாங்க, நீங்க அவங்க கிட்ட இருந்து கத்துப்பீங்க, அப்பதான் ரெண்டு பேருமே சேர்ந்து க்ரோ ஆகுவீங்க. எவர் ஒருத்தர் ரூம் குள்ளேயே மூடிட்டு இருக்காரோ அவரோட வேலை செய்யற முறை மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு ஓபன் மைண்டடா இல்லாம இருக்காரோ அவர் அவரோட ஸ்கில்ல எப்பவுமே கண்டிப்பா மறந்துடுவாரு, ஏன்னா இது தொடர்ந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டே இருக்கணும். ஐபிஎல் உடைய ரொம்ப பெரிய பெனிஃபிட் என்னாச்சு, கிராஸ் டீம்ல விளையாட ஆரம்பிச்சாங்க, ஒரு நபர் வந்து இன்னொருடைய ஸ்டைல கத்துக்க ஆரம்பிச்சாங்க, ஒரு போலர் இன்னொரு போலரோட ஸ்டைல கத்துக்க ஆரம்பிச்சாங்க. சோ இதுதான் இந்த 9 பிரின்சிபல்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்த்தது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரியான அமேசிங் வீடியோஸ் தொடர்ந்து பாக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.